நமஸ்காரம், நான் உங்க ஆர்ஜே கருப்பழகு தான் பேசிட்டு இருக்கேன். காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். இங்க கவிதை மட்டும் வாங்கல, ஜாக்வர் தங்கம் சாருடைய தோட்டத்துல இவ எக்ஸசைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்ன கொடைய பிடிச்சிட்டு குதகலமா உல்லாசமா சுத்தின்னு இருந்தா கூட யாரெல்லாம் இருக்கா தெரியுமா? ஜாக்வர் தங்கம் சார் பிளஸ் இவாலையும் வலிச்சுட்டு போயிருக்கா யாருன்னா ஜிப்சி ராஜ்குமார் சார். இவா ரெண்டு பேரும் பண்ற அட்டகாசமும் சேட்டையும் இருக்கே, அப்பப்பா புகைப்படங்களே சொல்லும் பாருங்க. அவ்வளவு புகைப்படங்களை நான் அட்டாச் பண்றேன், இது எங்குமே கிடைக்காது. ஒன் அண்ட் ஒன்லி கருப்பழகி மீடியால மட்டும்தான் கிடைக்கும் இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் படங்கள் எல்லாமே. கண்டிப்பா பார்த்து நீங்களும் அந்த காலத்துல இருக்கிறவாலாம் இவாளுக்கு எவ்வளவு ரசிகர்கள் அப்படின்னு இப்ப கேட்டாலும் சொல்லுவா. அவ்வளோ அழகா தண்டெல்லாம் எடுப்பா, எக்ஸசைஸ் ஒர்க் அவுட். இவாளுக்கு இப்பதான் இளமை வந்து திருப்பி ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டு இருக்கா. சைட்ல புகைப்படங்களை அட்டாச் பண்றேன். ஒரு அழகான ஒரு வாக்கியம், வார்த்தைகள், கவிதையும் கொடுத்திருக்கா. கண்டிப்பா நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். புரட்சி தலைவர் கண்டெடுத்த தங்கம், தென்னாட்டு சிங்கம், கலைமாமணி டாக்டர் ஜாக்வர் தங்கம். இவர் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட 4628 படங்களையும் கடந்து தென்னிந்திய திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர் சங்கம் கில்ட் தலைவராகவும் ரொம்ப அழகா வளம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எங்கள் அன்பிற்குரிய அண்ணன், வழிகாட்டி, ஆசான், மாஸ்டர், கலை சித்தர். ரொம்ப அழகான ஒரு வாக்கியம் ஜிப்சி சார் கொடுத்திருக்காரு. இந்த வார்த்தை, இந்த வரி, இந்த உயிரோட்டம் ஜிப்சி சாரையே சாரும். ஜிப்சி சார் தான் ரொம்ப அழகான ஒரு வரிகளை கொடுத்திருக்காரு. பல்லாண்டு வாழ்க, நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஷூட்டிங்கில் இருப்பதை போன்ற மகிழ்ச்சி, இடம் ஜாக்வார் தோட்டம், நன்றி அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு வரிகளை கொடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ரெண்டு பேரும் மலரும் நினைவா வந்து ரொம்ப அழகா குதூகலமா டிராவல் பண்ணிட்டு இருக்கா தோட்டத்துல. அந்த குடை பிடிச்சிட்டு நடக்கிறதா இருக்கட்டும், ஜாக்வார் தங்கம் சார், ஜிப்சி சார் வந்து அந்த எக்ஸசைஸ் பண்றதா இருக்கட்டும், இவா ரெண்டு பேருமே இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கும் நமக்கு டஃப் கொடுப்பா போல இருக்கு. ஸ்வீட் 20 அப்படின்னு சொல்லலாம். மலரும் அப்படியே பேக் டு ஃபார்ம் கீவாலா திரும்பறா. ரொம்ப நல்லா இருக்கள் ரெண்டு பேருமே. ஹீரோ அட்டகாசம் பண்ணின்றீர்கள் குட்டு பிள்ளார போல. இதே சந்தோஷத்தோட என்னாலும் ஹாப்பியா இருங்க. இப்படி நீங்க ஒரு ஒரு க்வெஸ்சன் கடைசியா சொல்றேன். ஒருத்தரை நான் மிஸ் பண்ற மாதிரி இருந்தது எப்பவுமே. இவன் மூணு பேரும் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன், யாரா இருக்கும்? கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சிரு, கமௌண்ட் பண்ணுங்க யாரு காணோம் அப்படின்ட்டு. ரொம்ப சுவாரஸ்யமா நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி எங்குமே கிடைக்காத மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கற்பழகி மீடியால நான் உங்களோட பகிர்ந்துட்டேன். உங்களுடைய அன்பினி மாதிரி கொடுத்துட்டே இருங்க. ஆமாம் சார், சும்மா பிடிச்சிக்கோ சார், கொடை பிடிச்சிக்கோ சார். ஆ எடுத்துருவோம் சாங்க, கொடையை கொஞ்சம் பின்னாடி பின்னாடி கொண்டு போக பிடிச்சிங்க.